ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்சிஆர்ஏன்னு சொல்லுவோம், அந்த துறையிலேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ உதவியாளர் லெவல் போஸ்டிங்கு, கிளர்க்கு கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 37,203 ரூபா வந்து வரும். ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 21 ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இந்த துறையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லெபரட்டரி அசிஸ்டன்ட், ட்ரேட்ஸ்மேனு, கிளர்க்கு, டிரைவரு, ஒர்க் அசிஸ்டண்ட், செக்யூரிட்டி கார்டுன்னு வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டியில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாருங்கள் ஊட்டி தான் உங்களுக்கு இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இங்கே வந்து பாருங்கள் வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 28 வயசு வரைக்கும், 33 வயசு வரைக்கும், 31 வயசு வரைக்கும், ஸோ 35 இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வரையும் உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியுமே வந்து பார்த்தோன்னா பே லெவல் 6 படி, பே லெவல் 3 படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் 58,986 இருக்கும். ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 37,203. ஸோ இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு 29,970 இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து பிஎஸ்சி இல்லை வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஆனால் உங்களுக்கு வந்து பாருங்கள் நாலேஜ் வந்து உங்களுக்கு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிசைரபிள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து தருவாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள்ங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு லெபரட்டரி அசிஸ்டண்ட்டுங்கிற கேட்டகரி, லேப் அசிஸ்டண்ட்டு. இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து லெபரட்டரிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியும் இல்லைனா என்டிசிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ இதுக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தால் எலிஜிபிள், அது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் வந்து நீங்கள் வச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா என்எஸ்சிக்கான சர்டிஃபிகேட், நேஷனல் அப்ரண்டிஷிப்க்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேனில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஐடியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 இயர் வந்து என்சிவிடிக்கான அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் டிரைவர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 10th வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்மே வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க டிரைவர் கேட்டகரிக்கு. ஹைட்டு வந்து பாருங்கள் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 80-85 வந்து இருக்கணும். வெயிட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா 157 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கான ஹைட்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து கிளர்க்கு கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். நாலேஜ் வந்து உங்களுக்கு டைப்பிங்கில் வந்து இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பற்றி நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனை 10th தான் கேட்டிருக்காங்க. ஸோ 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாருங்கள் 10th முடிச்சிருந்தால் எலிஜிபிள். ஸோ ஒர்க் அசிஸ்டன்ட்லேயே வந்து நிறைய கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அடுத்து செக்யூரிட்டி கார்டு கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அதோட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங்கான ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தால் எலிஜிபிள். என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிவில் டிஃபென்ஸ்க்கான ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டுக்குமே வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் ஹைட்டு கொடுத்துருக்காங்க, செஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியுமே வந்து இருக்கும். நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட்அப்ஸு, சின்னப்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சிட்டப்ஸ்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டிரைவர் கேட்டகரி, செக்யூரிட்டி கேட்டகரிக்கு மட்டும், செக்யூரிட்டி கார்டு கேட்டகரிக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 21 ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ஸில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு PDF கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா வெப்சைட்லேயே அதுக்கான லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான PDF வந்து பார்த்தோன்னா தனியாக வந்து இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது.
அந்த எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி கார்டு டிரைவர் கேட்டகரிக்கெலாம் வந்து ட்ரேட் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த ட்ரேட் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தனியாக வந்து உங்களுக்கு ஒரு PDF-ஆக கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் PDF லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.